ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல இம்பார்ட்டண்டா ரொம்ப இம்பார்ட்டண்டா டாபிக்ஸ் எதுவுமே இல்லை. பட் ஓவராலா எது எதெல்லாம் படிச்சுக்கணும் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு நான் நியூஸ் பேப்பர் வச்சே சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு பதிலாக நம்மளுக்கு ஒரு சீரீஸ் மாதிரி நான் வந்து என்னன்னா கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் பத்தி இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஸோ அதை போய் பாருங்க, மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்ல எது எதெல்லாம் கவர் பண்றாங்க அப்படிங்கறத லைனா வந்துட்டு நம்ம வீடியோஸ்ல பாக்கலாம். ஸோ இப்போ நம்ம நியூஸ் பேப்பர்க்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் எதை நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பாலஜைஸ் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் ரிட்டர்ன் டு ராஜ்யசபா. ஸோ நீ நம்ம 30th நவம்பர் நியூஸ் பேப்பர்ல வந்து பார்த்திருந்தோம் என்ன அப்படின்னா 12 MPs-ஐ வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ராஜ்யசபாலன்ட்டு. ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ லோக்சபால ஸ்பீக்கர் அவர்களும் ராஜ்யசபால சேர்மேன் அவர்கள் வந்து ஒரு யார் யாரெல்லாம் வந்து தவறாக நடந்துட்டாங்களோ அவங்களோட நேம்ஸை வந்துட்டு சொல்லலாம். பட் ஃபைனல் டெசிஷன் வந்துட்டு மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கு. ஸோ அவங்க ஒத்துழைச்சாலும் அந்த மெம்பர்ஸை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படிங்கறத, சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லீடர் ஆஃப் த ஹவுஸ், அதாவது ராஜ்யசபாவோட லீடர் வந்துட்டு பியூஷ் கோயல் அவர்கள், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க அப்பாலஜி கேட்டீங்க அப்படின்னா நாங்க உங்களை வந்துட்டு என்டர் பண்ண விடுறோம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே நேற்று இதுல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த நியூஸ்க்கு வந்துட்டு போகலாம். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ஜிடிபி க்ரூ 8.4% இன் Q2 பட் ரெக்கவரி அப்பியர்ஸ் பேட்சி. ஸோ இந்த ஸ்பெசிபிக் நியூஸ் எதை பத்தி அப்படின்னா நம்மளோட கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் பெட்டரா 8.4 அளவுக்கு க்ரோத் ஆயிருக்கு, பட் ரெக்கவரி வந்துட்டு ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து ரெக்கவரி இன்னும் ஃபுல்லா ப்ராப்பரா வரல அப்படிங்கறது தான் வந்து சொல்லணும். நம்மளோட கிராஸ் வேல்யூ ஆடட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 8.5% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்துருந்தோம். கம்பேர்ட் டு 7.4% இந்த வாட்டி ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்துருந்தோம். ஸோ ஜிடிபிங்கிறது சம் டோட்டல் ஆஃப் ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் பை எ கண்ட்ரி அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஜிடிபி. ஸோ இந்த ஜிடிபியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா குடிமகன்கள் எந்த இடத்துல அவங்க இருந்தாலும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எல்லாமே ஜிடிபியில கால்குலேட் பண்ணும். கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு வரும்போது ஜிடிபிலேருந்து சப்சிடிஸ் அண்ட் டாக்ஸஸ் இதோட எஃபெக்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஜிவிஏ கிராஸ் வேல்யூ ஆடட். ஸோ ஜிடிபியை நம்ம ரேஷனலைஸ் பண்றதுக்கான இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான் ஜிவிஏ அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டுத்துலயுமே க்ரோத் காமிக்கப்பட்டிருந்தாலும் பட் ரெக்கவரி பாத் வந்துட்டு இன்னும் லோவா தான் இருக்கு நம்ம நினைச்ச அளவுக்கு இல்லை. பட் கண்டிப்பா 2-digit ரெக்கவரியை வந்து நம்ம சீக்கிரம் வந்துட்டு அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான மெயினான காரணங்கள் என்ன அப்படின்னா டிமாண்டு அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது ரெண்டுமே வந்துட்டு கம்மியா இருக்கிறது தான் இது மெயினான காரணம். ஸோ முன்னாடி எப்படி கோவிடுக்கு முன்னாடி வந்துட்டு டிமாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய இருந்தது, பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிருச்சு டியூ டு பேண்டமிக்னால. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகப்பட்டிருந்தது. ஸோ இது ரெக்கவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் எக்கனாமியை வந்து எப்பவுமே பூஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ்ல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா பேக்கேஜ் அப்புறம் வந்துட்டு ஆத்ம நிர்பார். ஸோ இது எல்லாமே எக்கனாமியை வந்து ரிவைவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான கவர்மெண்டோட மெஷர்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாமே ஒரு பாசிட்டிவான மெஷர்ஸ் தான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் இஷ்யூக்கு நம்ம மூவ் ஆன் ஆகலாம். அடுத்தது வந்து இதில் எல்லாமே அந்த ஆர்டிபிசிஆர் பற்றி அந்த விஷயங்கள் தான், புதுசான வைரஸ் பற்றி பெரிய லெவலில் நம்மளுக்கு எதுவும் வரல. ஸோ அது எதுவும் கிடையாது. அப்படியே நெக்ஸ்ட் இஷ்யூக்கு நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா நியூ டிசீசஸ் வந்தும் அந்த நம்மளுக்கு டிசாஸ்டர் அதிகமாக இருக்கிறதுனால நியூஸஸ் சரியாக வரல, அதனால தான் அதை வச்சு நான் இது பண்ண விரும்பலை. அடுத்தது இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டிக்கல் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஸ்மால் கிராண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு வந்து கிராண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ எவ்வளோ அளவுக்கு கிராண்ட் அன்னோட்டிஸ்டாக போனது இதெல்லாமே 8,453.92 crore அளவுக்கு 19 states-க்கான அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்துட்டு கிராண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கிராண்டாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம், ஒரு அசிஸ்டன்ஸ் மாதிரி நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். அண்ட் இது எல்லாமே ரிலீஸ் பண்ணது எப்படி அப்படின்னா
5 year plan நம்மளோட finance commissionோட இத வச்சுதான் recommendations வச்சுதான் இது வந்துட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். பிரைமரி ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ்ல என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு கிராண்ட் தான் இது. அண்ட் இந்த கிராண்ட்டை வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துக்கணும், ஸோ இந்த கிராண்ட் ரியலாகவே ஃப்ரூட்ஃபுல்லா இல்லையா அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் இது. ரொம்பவே ஹெல்த் விஷயத்தினால இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஸோ அதை வந்துட்டு பார்க்கலாம் டீடைல். இந்த கிராண்ட்டை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் கம்பேர் பண்ணும்போது கோவிட் ரிலீஃப் இதெல்லாம் பேக்கேஜ்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். பட் ஸ்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து இது பண்ணதுனால நம்மளுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எல்லாமே அந்த கிராண்ட்டை வச்சு எவ்வளோ செலவு செய்கிறாங்க ப்ராப்பராக அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஆக்சுவலாக நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அர்பன் ஏரியாஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஹெல்த் வந்துட்டு எல்லாருக்குமே ப்ராப்பராக கொண்டு போய் சேரணும். ப்ராப்பராக வந்து ஒரு செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் வந்து செட் பண்ணுறதுக்கு ஒரு சில முனிசிபல் கார்பரேஷன் அதுவும் வந்துட்டு டெல்லி மாதிரி முனிசிபல் கார்பரேஷன்ஸ் வந்துட்டு கொடுக்காம இருக்கிறது ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயம்தான். ஸோ அதை வந்துட்டு நம்ம நோட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. ஸோ இதில் இந்த ஸ்பெசிஃபிக் ஆர்டிக்கலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட்டர் வந்துட்டு ஒரு எசென்ஷியல் ஸ்டெப்ஸ் எப்படி அப்படின்னா நம்ம அர்பன் லோக்கல் பாடிஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு அதில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இந்த கிராண்ட்டை வந்துட்டு ஒரு கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சென்சிடைசேஷன் ட்ரைவ் மாதிரி கண்டக்ட் பண்ணி அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்க எப்படி அந்த கிராண்ட்டை வந்து செலவழிக்கணும், எப்படி பப்ளிக் ஹெல்த் கேர் சர்வீசஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிரைவை வந்துட்டு கண்டக்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. ரெண்டாவது விஷயம் பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கறது, அது ஒரு செகண்ட் விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் சொசைட்டி மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே தான் பீப்புளுக்கு இன்னும் ப்ராப்பராக கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ எதுக்காக ஹெல்த் கேர் சென்டர்ஸ்க்கு போகணும் அந்த மாதிரி அவேர்னஸ் ட்ரைவ்ஸும் அண்ட் இவங்கெல்லாம் ஒழுங்காக ஒர்க் பண்ணுறாங்களா இந்த செட் பண்ணப்பட்ட கிளினிக் அது எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது சிவில் சொசைட்டிஸ் அண்ட் என்ஜிஓஸோட ரோலாக அமைஞ்சிருக்குது. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் அலோகேட் பண்ணக்கூடிய இந்த ஃபண்டை வந்துட்டு லோக்கல் பாடிஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக நினைக்கக்கூடாது. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிராண்டாக தான் நினைக்கணும். லோக்கல் பாடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ஹெல்த் கேரை வந்துட்டு கண்டிப்பாக அவங்க ஒர்க் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஃபோர்த் பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் ஃபிஃப்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜென்சிஸும் ரூரலாக இருக்கட்டும் அர்பனாக இருக்கட்டும் எல்லா தரப்புலேருந்தும் ஒன்று சேர்ந்து எப்படி ப்ராப்பராக ஹெல்த் கொடுக்கலாம், ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை நோக்கி போகலாம் அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஃபிஃப்த்து வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த லோக்கல் பாடிஸ்க்கு எல்லாமே தான் கிரீன் ஃபீல்ட். கிரீன் ஃபீல்ட்னா புதுசாக வந்துட்டு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியாஸ் புதுசாக ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு. ஸோ அதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அர்பன் லோக்கல் பாடிஸ் பஞ்சாயத்து ராஜ் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் சிட்டிஸ் இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் அவங்க எப்படி அந்த கிளினிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்து ப்ராப்பரான டெஸ்டிங் மெக்கானிசம்ஸ் கொடுக்கறது. சப்போஸ் கோவிட் இல்லை அப்படின்னா மிச்ச பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அவங்களோட பிரச்சனைகளை வந்து எப்படி தீர்வு காண்றது அப்படிங்கிறத குட்டி குட்டி கிளினிக்ஸ் எல்லாத்தையுமே இது பண்ண ஆரம்பிச்சாங்க. அதையுமே வந்து ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ தட் அந்த கம்யூனிட்டி கிளினிக்ஸ்லாம் கொடுக்கும்போது பீப்புளுக்கு இன்னும் அவங்க வந்து ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை, அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாஸ்லேயே அவங்களுக்கு ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இது பண்ணுறாரு. ஸோ அதுக்கான ஃபண்டிங்கும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும். ஸோ எப்படி ஒவ்வொரு தடவையும் 15th ஃபினான்ஸ் கமிஷன் அவங்க அலோகேஷன்ஸ் வந்து கொடுக்கும்போது அக்கௌண்டபிலிட்டியும் ப்ராப்பராக பார்த்து செக் பண்ணணும், அதுக்காக ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு உழைக்கணும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சஜஷன்ஸாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலில் மொத்தமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. அப்படியே நெக்ஸ்ட் நம்ம கிரிப்டோ கரன்சிஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த இது தான், எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது கிரிப்டோ கரன்சிஸ் நல்லதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ கோ த்ரூ பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் எக்கானமி, இதையும் ஜஸ்ட் வந்துட்டு கோ த்ரூ பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இன்ஃபார்மல் எக்கானமி நஜமாலே குறைஞ்சிருக்கா இல்லையானே, ஏன்னா இது எஸ்பிஐயோட ரிசர்ச் டேட்டா தான், நமக்கு இது வந்து அவ்வளோக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அது பட் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டு, நம்பர் ஆஃப் சூசைட்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத. ஸோ அந்த டேட்டா வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்படியே நெக்ஸ்ட் இஷ்யூக்கு வந்து மூவ் ஆன் ஆகலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜஸ்ட் நேம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நேவியோட சீஃபாக ஹரிக்குமார் அவர்கள், அட்மிரல் ஹரிக்குமார் அவர்கள் வந்து பதவி ஏற்றிருக்காரு. இவருக்கு முன்னாடி இருந்தது யார் அப்படின்னா கரம்பீர் சிங் அவர்கள் தான் இவருக்கு முன்னாடி வந்து பதவியில் இருந்தார். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் இஷ்யூக்கு மூவ் ஆன் ஆகலாம்.
அடுத்து கிரிப்டோ பில்ல வந்து சீக்கிரம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே பெருசாக ஒன்றும் விஷயங்கள் இல்லை. அது எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதில் இருக்கக்கூடிய மிஸ் மேட்சஸ் அண்ட் இது தெரியும். ட்விட்டருக்கு நியூ சிஇஓ அவர்கள் வந்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப் அவங்க ரினவுன்ஸ் பண்ணவங்களோட எண்ணிக்கை வந்துட்டு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ இது என்ன என்ன வெளிப்பாடை வந்துட்டு நமக்கு கொடுக்குது அப்படின்னா, யா 6 லாக் சிட்டிசன்ஸ் வந்து அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை வந்துட்டு ரெனவுன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது. ஸோ இதை எதுக்காக ரெனவுன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான தெளிவு நம்மளுக்கு இல்லை. ஏன்னா அந்த ஒரு காலமை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா GS2 பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், எப்படி சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணுறது அது எல்லாமே. ஸோ பை வே ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், நேஷனலைசேஷன், இந்த மாதிரி சிட்டிசன்ஷிப்ஸ் அக்வயர் பண்ணலாம். அண்ட் நார்மலாக ஒரு பர்சனுக்கு எப்படி சிட்டிசன்ஷிப் கிடைக்குது, பார்ன் இன் இந்தியானா அப்படிங்கிற மாதிரி வேரியஸ் டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது ஏன்னா கொஞ்சம் பெரிய டாபிக். ஸோ நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன் ரெனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தெளிவு ஒன்றும் நமக்கு கிடைக்கல. பட் நிறைய பேர் வந்து ரினவுன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, வேற ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க அப்படிங்கறத மட்டும் தான் நம்மளால எடுத்துக்க முடியுது. ஸோ இது வந்து இந்த டேட்டா இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. பட் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை நான் கண்டிப்பா போடுறேன். அண்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கோத்ரூ வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ்லேருந்து வரதுனால அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷ்னலையும் சரி எக்கனாமிலையும் சரி பெருசாக நமக்கு இன்னைக்கு நியூஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே கண்டினியூவேஷனாக தான் இருக்கு. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் நியூஸ் பேப்பரில். ஸோ நம்ம வந்து அந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அன்பாய். நாளைக்கு இம்பார்ட்டண்ட்டான நியூஸோட